இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தினமும் பத்து கேள்வியல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்க போகிறோம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்கேன் பிச்சாவரம் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக் காடுகள் தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு இடம்பெற்றுள்ள மண் வகை எது அப்படின்னு கேள்வி செம்மண் செம்மண் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய மண் இது அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஓகேங்களா தமிழ்நாட்டின் மொத்த பரப்புகளில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு செம்மண் தான் இருக்குது கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் நாமக்கல் மாவட்டத்தில் தான் கொல்லிமலை அமைந்திருக்கு தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகும் இடம் எது அப்படின்னு கேள்வி பொதியை மலை பொதிகை மலை பொதிகை மலை பொதியையில் பொதிகை சதுப்பு நில காடுகள் அதிகம் அமைந்துள்ள மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் தான் இந்த பிச்சாவரம் இருக்குது ஓகேங்களா ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் அமைந்துள்ள மலை ஆனை மலையில் ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள்லாம் அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் ஓகேங்களா சின்னக்கல்லார் இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மவுஸ் சென்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அதிக மழை பெறக்கூடிய பகுதி இது வந்து தமிழ்நாட்டில் சின்ன கல்லார் தான் அதிக மழை பொழிவு பெ பெறக்கூடியது வைகை அணை எப்போது திறக்கப்பட்டது அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திறக்கப்பட்டது தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்ங்களா என்ஹெச் நாற்பத்தி நாலு இது தான் சாத்தனூர் அணை எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது தென்பெண்ணையாறு தென்பெண்ணையாற்றில் தான் சாத்தனூர் அணை கட்டப்பட்டிருக்கு காரையாறு அணை என அழைக்கப்படும் அணை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபநாசம் அணை பாபநாசன அணைக்கு இன்னொரு பேர் காரையாறு அணை அப்படின்னு அழைக்கிறாங்க தமிழ்நாட்டின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் மிக குறைந்த மக்கள் தொகை இருக்கிறாங்க தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சிருக்காங்க கரூர் மாவட்டத்தில் இருக்குது தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த விட்டால் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்